உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய எனது தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும், தமிழை தாய்மொழியாக கொண்டிராவிட்டாலும் தமிழை நேசித்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நல் உறவுகளுக்கும் எனது முதல் கண் வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இந்த காணொளியை தற்சமயம் இங்கே நான் பதிவு செய்ய தொடங்குகிறேன். இது நமது சேனல் தமிழ் வதர் விலாக். நான் உங்கள் புதுச்சேரி வதர்மேன் இமானுவேல். இன்றைக்கு தேதி 12/5/2021, அதாவது மே மாதம் 12 2021 வருடம். இப்பொழுது நேரம் பிற்பகல் 1 ஆகிறது. அடுத்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தில் எந்தெந்த இடங்களில் இடியுடன் கூடிய வெப்பசலன மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது என்பது தொடர்பாக சில விஷயங்களை இந்த குரல் பதிவின் வாயிலாக உங்களுடன் நான் பகிர்ந்து கொள்வதற்காக வந்திருக்கிறேன். அது மட்டுமல்லாது, கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தில் பதிவாகி இருக்கக்கூடிய முழுமையான மழை அளவுகள் பட்டியலும் நமக்கு கிடைக்கப்பெற்று விட்டது. இது தொடர்பான ஒரு எழுத்துப்பூர்வமான விரிவான பதிவை சில மணி நேரங்களுக்கு முன்பாக இன்றைக்கு காலை நேரத்தில் நமது முகநூல் பக்கத்தில் நான் பதிவு செய்திருந்தேன். அவைகள் தொடர்பாகவும், அதாவது கடந்த 24 மணி நேரத்தில் மழை பதிவாகி இருக்கும் சில பகுதிகளின் நிலவரம் தொடர்பாகவும் ஒரு சில விஷயங்களை மேலோட்டமாக இந்த குரல் பதிவின் வாயிலாக நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். இப்பொழுது இன்றைய வானிலையை பொறுத்தவரையில் நான் உங்களிடம் முன்பாக கூறியிருந்ததைப் போலவே, குறிப்பாக நேற்றைய நள்ளிரவை ஒட்டிய அதிகாலை நேர குரல் பதிவில் உங்களிடம் குறிப்பிட்டு கூறியிருந்ததைப் போலவே, அடுத்த 24 மணி நேரத்தில் வட உள் மாவட்டங்களிலும் சில இடங்களில் வெப்பசலன மழை பதிவாகலாம். இது தொடர்பான தகவல்களை இன்றைய காலை நேர எழுத்துப்பூர்வமான விரிவான பதிவிலேயே நான் தெல்ல தெளிவாக குறிப்பிட்டிருந்தேன். திருப்பத்தூர், வேலூர் மற்றும் திருவண்ணாமலை மாவட்ட பகுதிகளிலெல்லாம் மழை பதிவாகுமா என்பதைப் போல நிறைய நண்பர்கள் தொடர்ச்சியாக கேள்வி எழுப்பி வந்தீர்கள். இன்றைக்கு உங்களுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்பதை நான் இங்கே உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். திருப்பத்தூர் மாவட்ட பகுதிகளின் சில இடங்கள், கிருஷ்ணகிரி மாவட்ட பகுதிகளில் நிச்சயமாக மழை பதிவாகும். ஏன்னா பெங்களூர் சுற்று வட்டார பகுதிகளில் சிறப்பான மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. இவை தவிர்த்து நாம் பார்த்தோமேயானால் திருப்பத்தூர் மாவட்ட பகுதிகள், அதே போல வேலூர் மாவட்ட பகுதிகள், திருவண்ணாமலை மாவட்டத்தின் மேற்கு பகுதிகள் முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியவை. ஜவ்வாது மலையை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் நிச்சயமாக அடுத்த 24 மணி நேரத்தில் மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. இவையெல்லாம் ஒருபுறம் இருக்க, ராணிப்பேட்டை மற்றும் திருவள்ளூர் மாவட்ட மேற்கு பகுதிகளிலும் சில இடங்களில் மழை பதிவாகலாம். இவை தவிர்த்து மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களில் அடுத்த 24 மணி நேரத்திலும் வெப்பசலன மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் மிக மிக சிறப்பாகவே இருக்கிறது. அடுத்த 48 மணி நேரத்தில் அரபிக்கடல் பகுதிகளில், குறிப்பாக தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. இது வந்து 14/5/2021 வாக்கில், அதாவது நாளை மறுநாள் பார்த்திங்கனாக்கா ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அரபிக்கடல் பகுதிகளில் உருவாகிவிடும் என்பதை போல நாம் சொல்லலாம். இது தொடர்பான தகவல்களை எல்லாம் அடுத்து வரக்கூடிய காலங்களில் நாம் விரிவாக விவாதிக்கலாம். அடுத்து வரக்கூடிய காணொலிகளில் நான் நிறைய விஷயங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். இப்போதைக்கு இன்றைய அடுத்த 24 மணி நேர வானிலை தொடர்பான விரிவான தகவல்களை நாம் தெளிவாக விவாதிக்க தொடங்குவது முன்பாக, நீங்கள் இப்போ தான் முதல் முறையாக நமது தமிழ் வதர் விலாக் யூடியூப் பக்கத்தில் நம்முடைய காணொலிகளை பார்த்து கொண்டு இருக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில், நமது தமிழ் வதர் விலாக் யூடியூப் பக்கத்தில் நான் வானிலை அறிக்கையை ஒவ்வொரு நாளுமே விடாமல் பதிவு செய்து கொண்டு தான் வந்திருக்கிறேன். உங்களுடைய பகுதியின் நிலவரத்தை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணுனாக்கா நீங்கள் நமது தமிழ் வதர் விலாக் யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் செய்து அதில் ஆல் எனேபிள் என்கிற ஆப்ஷனையும் செலக்ட் செய்து வைத்து கொள்ளுங்கள். அப்பொழுது தான் அடுத்து வரக்கூடிய நாட்களில் நான் புதியதாக பதிவு செய்ய இருக்கும் ஒவ்வொரு காணொலிக்குமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். முதலாவதாக நான் கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தில் மழை பதிவாகி இருக்கக்கூடிய பகுதிகளின் நிலவரத்தை பதிவு செய்து விடுகிறேன். அதன் அடிப்படையில் 11/5/2021 ஆகிய நேற்று காலை 8:30 மணியிலிருந்து 12/5/2021 ஆகிய இன்று காலை 8:30 மணி வரை இடையிலான இந்த 24 மணி நேரத்தில் பதிவாகி இருக்கக்கூடிய மழை அளவுகளை நாம் அடிப்படையாக கொண்டு பார்க்கும்பொழுது, முள்ளாங்கினாவினை கன்னியாகுமரி மாவட்டம் 95 மில்லிமீட்டர், கோழிப்போர் வினை கன்னியாகுமரி மாவட்டம் 80 மில்லிமீட்டர், மாம்பழத்துறையாறு கன்னியாகுமரி மாவட்டம் 75 மில்லிமீட்டர், குழித்துறை கன்னியாகுமரி மாவட்டம் 72 மில்லிமீட்டர், தக்கலை கன்னியாகுமரி மாவட்டம் 63 மில்லிமீட்டர், ஆனைக்கிடங்கு கன்னியாகுமரி மாவட்டம் 61 மில்லிமீட்டர், பெருஞ்சாணி அணை கன்னியாகுமரி மாவட்டம் 49 மில்லிமீட்டர், புத்தன் அணை கன்னியாகுமரி மாவட்டம் 48 மில்லிமீட்டர், சோழவந்தான் மதுரை மாவட்டம் 47 மில்லிமீட்டர், சிவலோகம் கன்னியாகுமரி மாவட்டம் 46 மில்லிமீட்டர், கழியேல் கன்னியாகுமரி மாவட்டம் 40 மில்லிமீட்டர், வாழ்பாறை பிஏபி கோயம்புத்தூர் மாவட்டம் 39 மில்லிமீட்டர்,
வாழ்பாறை தாலுகா அலுவலகம் கோயம்புத்தூர் மாவட்டம் 38 மில்லிமீட்டர், வாழ்பாறை பிடிஓ கோயம்புத்தூர் மாவட்டம் 36 மில்லிமீட்டர், மயிலாடி கன்னியாகுமரி மாவட்டம் 35 மில்லிமீட்டர், சின்கோனா கோயம்புத்தூர் மாவட்டம் 33 மில்லிமீட்டர், அடையாமடை கன்னியாகுமரி மாவட்டம் 33 மில்லிமீட்டர், சுரலக்கோடு கன்னியாகுமரி மாவட்டம் 32 மில்லிமீட்டர், நாகர்கோயில் கன்னியாகுமரி மாவட்டம் 30 மில்லிமீட்டர், நாகர்கோயில் ஆட்டோமேட்டிக் ரயின்காஜ் கன்னியாகுமரி மாவட்டம் 26 மில்லிமீட்டர், ஆண்டிப்பட்டி மதுரை மாவட்டம் 23 மில்லிமீட்டர், சித்தாறு கன்னியாகுமரி மாவட்டம் 22 மில்லிமீட்டர், சின்ன கல்லாறு கோயம்புத்தூர் மாவட்டம் 22 மில்லிமீட்டர், மதுரை ஆட்டோமேட்டிக் வெதர் ஸ்டேஷன் மதுரை மாவட்டம் 17 மில்லிமீட்டர், பேச்சிப்பாறையணை கன்னியாகுமரி மாவட்டம் 16 மில்லிமீட்டர், வாடிப்பட்டி மதுரை மாவட்டம் 16 மில்லிமீட்டர், எரணியல் கன்னியாகுமரி மாவட்டம் 15 மில்லிமீட்டர், பந்தலூர் தாலுகா அலுவலகம் நீலகிரி மாவட்டம் 15 மில்லிமீட்டர், சேலம் மாவட்டம் 14 மில்லிமீட்டர், தேக்கடி தேனி மாவட்டம் 14 மில்லிமீட்டர், பள்ளிப்பட்டு திருவள்ளூர் மாவட்டம் 12 மில்லிமீட்டர், உசிலம்பட்டி மதுரை மாவட்டம் 11 மில்லிமீட்டர், கூடலூர் தேனி மாவட்டம் 11 மில்லிமீட்டர், வேலூர் மாவட்டம் 10 மில்லிமீட்டர், நடுவட்டம் நீலகிரி மாவட்டம் 10 மில்லிமீட்டர், பாலமோர் கன்னியாகுமரி மாவட்டம் 10 மில்லிமீட்டர், அம்முடி வேலூர் மாவட்டம் 9 மில்லிமீட்டர், தேவாலா நீலகிரி மாவட்டம் 9 மில்லிமீட்டர், பூதப்பாண்டி கன்னியாகுமரி மாவட்டம் 8 மில்லிமீட்டர், குளச்சல் கன்னியாகுமரி மாவட்டம் 8 மில்லிமீட்டர், சோலையாறானை கோயம்புத்தூர் மாவட்டம் 8 மில்லிமீட்டர், உதகமண்டலம் ஆட்டோமேட்டிக் வெதர் ஸ்டேஷன் நீலகிரி மாவட்டம் 8 மில்லிமீட்டர், அப்பர் கூடலூர் நீலகிரி மாவட்டம் 7 மில்லிமீட்டர், கூடலூர் பஜார் நீலகிரி மாவட்டம் 7 மில்லிமீட்டர், பெரியார் தேனி மாவட்டம் 7 மில்லிமீட்டர், பெரியநாயக்கன் பாளையம் கோயம்புத்தூர் மாவட்டம் 7 மில்லிமீட்டர், பாம்பன் ராமநாதபுரம் மாவட்டம் 6 மில்லிமீட்டர், வெம்பக்கோட்டை அணை விருதுநகர் மாவட்டம் 6 மில்லிமீட்டர், கொட்டாரம் கன்னியாகுமரி மாவட்டம் 5 மில்லிமீட்டர், பார்வூர் நீலகிரி மாவட்டம் 5 மில்லிமீட்டர், ஆடந்துறை பிரியார் எஸ்டேட் நீலகிரி மாவட்டம் 4 மில்லிமீட்டர், முக்கூடல் அணை கன்னியாகுமரி மாவட்டம் 4 மில்லிமீட்டர், செருமுள்ளி நீலகிரி மாவட்டம் 4 மில்லிமீட்டர், கன்னிமார் கன்னியாகுமரி மாவட்டம் 3 மில்லிமீட்டர், சிட்டாம்பட்டி மதுரை மாவட்டம் 3 மில்லிமீட்டர், உதகமண்டலம் நீலகிரி மாவட்டம் 3 மில்லிமீட்டர், மண்டபம் ராமநாதபுரம் மாவட்டம் 3 மில்லிமீட்டர், சேரன்மாதேவி நெல்லை மாவட்டம் 1 மில்லிமீட்டர். கடந்த 24 மணி நேரத்தில் தகவல்கள் கிடைக்க பெற்றிருக்கக்கூடிய மழை பதிவாகியிருக்கும் அனைத்து பகுதிகளின் நிலவரம் அடங்கிய முழுமையான மழை அளவுகள் பட்டியலை நான் இங்கே உங்களுடன் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். அது மட்டுமல்லாது, நேற்றைய நள்ளிரவை ஒட்டி அதிகாலை நேர குரல் பதிவில் நான் உங்களிடம் கூறியிருந்ததைப் போலவே திருவனந்தபுரம் சுற்றுவட்டார பகுதிகள் உட்பட கேரள மாநிலத்தில் பல்வேறு இடங்களிலும் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான அளவு மழை பதிவாக இருக்கிறது. அந்த தகவல்களும் எனக்கு கிடைக்க பெற்றிருக்கிறது. அடுத்த சில மணி நேரங்களில் அதனை ஒரு எழுத்துப்பூர்வமான பதிவாக நமது கம்யூனிட்டி பேஜில் நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன், இல்லை நமது முகநூல் பக்கத்தில் நான் பதிவு செய்கிறேன். இப்போதைக்கு இந்த தமிழக மழை அளவுகளை நீங்கள் எழுத்துப்பூர்வமான விரிவான பதிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தீர்களே ஆனால் நமது முகநூல் பக்கத்தின் இணைப்பு முகவரியும் வேறு சில தகவல்களையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் வழங்குகிறேன். அவற்றை பயன்படுத்தி நீங்கள் தெல்ல தெளிவாக அறிந்து கொள்ளலாம் கடந்த 24 மணி நேரத்தில் மழை பதிவாக இருக்கும் அனைத்து பகுதிகளின் நிலவரம் அடங்கிய முழுமையான மழை அளவுகள் பட்டியலை. இப்பொழுது நாம் அடுத்த 24 மணி நேர வானிலை தொடர்பான விரிவான தகவல்களை தெளிவாக விவாதிக்க தொடங்கலாம். நான் முன்பாக கூறியிருந்ததைப் போலவே தற்சமயம் தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் மிக சிறப்பான சூழல்கள் நிலவி கொண்டிருக்கிறது. குறிப்பாக லட்சத்தீவுகள் கடல் பகுதிகளை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த இடங்களில் பார்த்தீங்கன்னாக்கா மிக சிறப்பாக ஈரப்பதம் அதிகரித்திருக்கிறது. அந்த இடங்கள்லையும் தரமான சிறப்பான சம்பவங்கள் அரங்கேற தான் போகுது. அதாவது லட்சத்தீவுகள் மாநிலத்தில் கவரட்டி சுற்றுவட்டார பகுதிகள் உட்பட மினிக்காய் தீவுகள் சுற்றுவட்டார பகுதிகள் உட்பட லட்சத்தீவுகளின் பல்வேறு இடங்களிலும் இன்று சிறப்பான தரமான மழை இருக்கிறது. இவை தவிர்த்து நாம் பார்த்தோமையானால் அந்த ஈரப்பதம் மிக்க மேற்கு திசை காற்றானது உள்ளே ஊடுருவதன் காரணமாக தமிழக மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களில் அடுத்த 24 மணி நேரத்திலும் மழை பதிவாகலாம். அதற்கான வாய்ப்புகள் மிக பிரகாசமாகவே இருக்கிறது. கேரள மாநிலத்தில் இன்றுமே தரமான சிறப்பான சம்பவங்கள் இருக்கிறது. குறிப்பாக கேரள மாநிலத்தினுடைய தெற்கு பகுதிகளில் நேற்றைப் போலவே குறிப்பிட்டு நாம் கூற வேண்டும் என்றால் பம்பா அணைக்கரை சுற்றுவட்டார பகுதிகள், அதே போல பார்த்தீர்களான புனலூர் சுற்றுவட்டார பகுதிகள், வித்தூரா சுற்றுவட்டார பகுதிகளில் எல்லாம் சிறப்பான மழை பதிவாகலாம். இவை தவிர்த்து நாம் பார்த்தோமையானால் கேரள மாநிலத்தினுடைய வடக்கு பகுதிகளிலும் சில இடங்களில் மழை பதிவாகும். தமிழகத்தை பொறுத்தவரையில் கன்னியாகுமரி மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் இன்றுமே அடுத்த 24 மணி நேரத்தில் சில இடங்களில் வலுவான மழை பதிவாகுவதற்கான சாத்திய கூறுகள் இருக்கிறது. கன்னியாகுமரி மாவட்டத்தை ஒட்டி இருக்கக்கூடிய நெல்லை மாவட்ட பகுதிகளிலும் சில இடங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் வெப்பசலன மழை பதிவாகலாம். இவை தவிர்த்து நாம் பார்த்தோமையானால் தென்காசி மாவட்ட மேற்கு பகுதிகள் மற்றும் விருதுநகர் மாவட்ட மேற்கு பகுதிகளிலும் சில இடங்களில் மழை பதிவாகலாம். விருதுநகர் மாவட்டத்துடைய உட்பகுதிகளிலும் ஒரு சில இடங்களில் மழை பதிவாகுவதற்கான சாத்திய கூறுகள் இருக்கிறது. தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய வடக்கு பகுதிகள், இந்த விளாத்தி குளத்தை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகள், அதே போல நெல்லை மாவட்டத்தை ஒட்டி இருக்கக்கூடிய தூத்துக்குடி மாவட்ட பகுதிகள், கயத்தாறு சுற்றுவட்டார பகுதிகள், அங்கெல்லாம் கூட மழை பதிவாகுவதற்கான சாத்திய கூறுகள் இருக்கிறது. இவை தவிர்த்து நாம் பார்த்தோமையானால் சிவகங்கை மாவட்டத்தினுடைய சில இடங்களிலும் இடியுடன் கூடிய வெப்பசலன மழை பதிவாகலாம். திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய ஒரு சில இடங்களிலும் மழை பதிவாகுவதற்கான சாத்திய கூறுகள் இருக்கிறது. தென் மாவட்டங்களை பொறுத்தவரையில் தேனி மாவட்டத்தை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகள், குறிப்பாக தேனி மாவட்டத்தை ஒட்டி இருக்கக்கூடிய கேரள மாநில பகுதிகளில் சில இடங்களில் தரமான சிறப்பான சம்பவங்கள் அரங்கேறும். தேனி மாவட்டத்திலையும் பார்த்தீங்கன்னாக்கா சாரல் தூரல் லேசான மழை அங்குமிங்குமாக பதிவாகலாம். கேரள மாநில
மாநிலத்தினுடைய தெற்கு பகுதிகளில் அந்த பெரியார் அணையை ஒட்டி இருக்கக்கூடிய சில இடங்களில் மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது. அதாவது குறிப்பிட்டு கூறும்படியான அளவு மழையும் பதிவாகலாம். இவை தவிர்த்து நாம் பார்த்தோமையானால் கோவை மாவட்டத்தினுடைய தெற்கு மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளிலும் மழை பதிவாகும். அதேபோல் திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகள், திருப்பூர் மாவட்டத்தினுடைய தெற்கு பகுதிகளிலும் சில இடங்களில் வெப்பசலனமடை அடுத்த 24 மணி நேரத்தில் பதிவாகலாம். இந்த தாராபுரம் மற்றும் பழனி இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த நெடுஞ்சாலையிலும் சில இடங்களில் மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. வாழ்பாறை சுற்று வட்டார பகுதிகளிலும் மழை பதிவாகலாம். அதேபோல் பழனி உடுமலைப்பேட்டை இடைப்பட்டு இருக்கக்கூடிய சாலையிலும் சில இடங்களில் மழை பதிவாகலாம். பழனி கொடைக்கானல் இடைப்பட்டு இருக்கக்கூடிய சாலையிலும் மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. தேனி மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த போடி நாயகனூர் கொடைக்கானல் இடைப்பட்டு இருக்கக்கூடிய மலைப்பகுதிகள், பெரியகுளம் கொடைக்கானல் இடைப்பட்டு இருக்கக்கூடிய மலைப்பகுதிகளிலும் சில இடங்களில் மழை பதிவாகும். மதுரை மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளிலும் வழக்கம் போல் மழை பதிவாகலாம். மதுரை மாநகரின் ஒரு சில இடங்களில் மழை பதிவானால் நீங்கள் மகிழ்ச்சி கொள்ளுங்கள், அதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. மதுரை மாவட்டத்தில் பொதுவாக மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது, குறிப்பாக மதுரை மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளில். இவை தவிர்த்து ஈரோடு மாவட்டத்தினுடைய வடக்கு பகுதிகள் மற்றும் சேலம் மாவட்ட பகுதிகளிலும் வெப்பசலனமடை அடுத்த 24 மணி நேரத்தில் பதிவாகலாம். சேலம் மாவட்ட மேற்கு பகுதிகளிலும் மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. மேட்டூர் எடப்பாடியை ஒட்டி இருக்கக்கூடிய சில இடங்களில் மழை பதிவாகலாம். அதேபோல் தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்டத்திலும் இன்று மழை பதிவாகும். ஏனென்றால் பெங்களூர் சுற்று வட்டார பகுதிகளில் இன்றுமே அடுத்த 24 மணி நேரத்தில் மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. அதாவது தெற்கு கர்நாடக மாநில பகுதிகளில் சில இடங்களில் வலுவான மழை பதிவாகலாம். இதனுடைய தாக்கத்தினால் கர்நாடக எல்லையை ஒட்டி இருக்கக்கூடிய தமிழக பகுதிகளிலும் மழை பதிவாகும். ஈரோடு மாவட்டத்தினுடைய வடக்கு பகுதிகளாக இருக்கட்டும், நீலகிரி மாவட்டத்தினுடைய வடக்கு பகுதிகளாக இருக்கட்டும், அதே போல் கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரி மாவட்டத்தினுடைய ஒரு சில இடங்களிலும் வெப்பசலனமடை அடுத்த 24 மணி நேரத்தில் பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் மிக மிக சிறப்பாகவே இருக்கிறது. இவை மட்டுமல்லாது கர்நாடக எல்லையை ஒட்டி இருக்கக்கூடிய திருப்பத்தூர் மாதிரியான பகுதிகள், ஆந்திர கர்நாடக எல்லை என்று கூறலாம், ஆந்திர எல்லையை ஒட்டி இருக்கக்கூடிய திருப்பத்தூர் மாவட்ட பகுதிகள், வேலூர் மாவட்ட பகுதிகள், ராணிப்பேட்டை மாவட்ட பகுதிகள், அதேபோல் திருவள்ளூர் மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளிலும் சில இடங்களில் வெப்பசலனமடை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. திருவண்ணாமலை மாவட்ட மேற்கு பகுதிகளிலும் வெப்பசலனமடை அடுத்த 24 மணி நேரத்தில் பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாகவே இருக்கிறது. அதை மீண்டும் ஒரு முறை இங்கே நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். போலூர் சுற்று வட்டார பகுதிகளின் நிலவரம் என்ன என்பதைப் போல நண்பர் ஒருவர் கேட்டிருந்தார். போலூர் சுற்று வட்டார பகுதிகளிலும் சில இடங்களில் மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. இவை தவிர்த்து பெரம்பலூர் திருச்சி இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சாலையிலும் ஓரிரு இடங்களில் மழை பதிவாகலாம். அதே போல் நாமக்கல் மாவட்டத்தினுடைய சில இடங்களிலும் மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. ஈரோடு மற்றும் சேலம் மாவட்ட மேற்கு பகுதிகளிலும் சில இடங்களில் மழை பதிவாகலாம். ஈரோடு மாவட்டத்தினுடைய வடக்கு பகுதிகளில் நிச்சயமாக மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. கரூர் மாவட்ட பகுதிகளிலும் ஒரு சில இடங்களில் மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. திருச்சி மாவட்டத்தை பொறுத்தவரையில் திருச்சி மாவட்டத்தினுடைய வடக்கு பகுதிகளில் சில இடங்களில் வெப்பசலன மழை பதிவாகலாம் அடுத்த 24 மணி நேரத்தில். அதை இங்கே நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். இலங்கையை பொறுத்தவரையில் இன்று இலங்கையின் மேற்கு கடலோர பகுதிகளின் பல்வேறு இடங்களிலும் மழை பதிவாகலாம். குறிப்பாக தென்மேற்கு பகுதிகளில் அந்த கொழும்பு மற்றும் காலை சுற்று வட்டார பகுதிகளில் வெப்பசலன மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. அதே போல் மன்னார் சுற்று வட்டார பகுதிகளிலும் சாரல், தூறல் மற்றும் லேசான மழை பதிவாகலாம். இவை தவிர்த்து யாழ்ப்பாணம் சுற்று வட்டார பகுதிகளிலும் சாரல், தூறல் மற்றும் லேசான மழை அடுத்த 24 மணி நேரத்தில் பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. குறிப்பாக நாளை அதிகாலை அல்லது அதை ஒட்டியிருக்கக்கூடிய காலை நேரங்களில் யாழ்ப்பாணத்தில் சில இடங்களில் சாரல், தூறல், லேசான மழை பதிவாகலாம். அதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. நாகப்பட்டினம் மாவட்டத்தினுடைய தெற்கு பகுதிகளிலும் நாளை காலை நேரத்தில் சில இடங்களில் மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. இது தொடர்பான விஷயங்களை நள்ளிரவை ஒட்டிய அதிகாலை நேர குரல் பதிவில் நாம் விரிவாக விவாதிக்கலாம். இப்போதைக்கு நான் மேற்குறிப்பிட்டிருக்கக்கூடிய தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாக அமைந்திருக்கும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். உங்களுக்கு இந்த காணொளி பயனுள்ள வகையில் அமைந்திருக்கிறது என்று தோன்றினால் நீங்கள் இந்த காணொளியை லைக் செய்து கொள்ளுங்கள், உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் நம்முடைய தமிழ் வெதர் வ்ளாக் யூடியூப் பக்கத்துக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் செய்து அதில் ஆல் எனேபிள் என்கிற ஆப்ஷனையும் நீங்கள் செலக்ட் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் அடுத்து வரக்கூடிய காலங்களில் நான் புதியதாக பதிவு செய்ய இருக்கும் ஒவ்வொரு காணொளிக்குமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ஸ் வந்து அது விரைவாக பலன் வழங்க ஏதுவான சாத்தியக்கூறுகளை ஏற்படுத்திக் கொடுக்கும் என்பதை மீண்டும் ஒருமுறை இங்கே நான் உறுதிபட தெரிவித்துக் கொள்கிறேன். வானிலை தொடர்பான மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்களுடன் அடுத்த காணொளியில் உங்கள் அனைவரையும் நான் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து வணக்கங்கள் கூறி விடைபெற்றுக் கொள்வது உங்கள் புதுச்சேரி வெதர்மேன் இம்மானுவேல். நன்றி, வணக்கம்.